ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என் பேர் யாகத். நான் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் வித் 90% அக்யூரேசி. நம்ம சேனலில் வீக்லி பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரீயாக. பேசிக் ட்ரேடிங் கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரீயாக, எப்படி வேணால் சொல்லலாம். ரெண்டுமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோட கன்டினியூஷன் தான் இதுவும். ஸோ டோட்டலாக நம்ம இது வரைக்கும் மூணு வீடியோ போட்டிருக்கோம். பேசிக் ட்ரேடிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு வீடியோ இருக்கும். இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்டாக் மார்க்கெட் இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு ஒரு பேசிக் வீடியோ மாதிரி பண்ணியிருக்கேன், அதுவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சீரீஸோட ஃபோர்த் வீடியோ. அதுவும் இல்லாமல் நம்ம வீக்லி சண்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் அந்த சார்ட் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் இன்ட்ராடே கால்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரீயாக. உங்களுக்கு எதாவது பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணணும் என் கூட அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஐபிஓனா என்ன, ஏன் ஐபிஓ ஒரு கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்க, கம்பெனி ஏன் அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை பப்ளிக்கிட்ட கொடுக்குறாங்க, அதை வச்சு பப்ளிக் எப்படி அதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தெல்ல தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் மேலே கார்ட்ல கொடுக்குறேன், ப்ளஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட கன்டினியூஷன் தான் இது. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இல்லை இந்த வீடியோ பார்த்துருப்பேன் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பிகாஸ் நம்ம லைனாக போட்டுட்ருக்கோம், ஒரு ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் எவ்ரி ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு ஸ்டெப்லேயே நான் ஒரு ஒரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீக் ட்ரேடிங் கோர்ஸுக்கு என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். அது என்னன்னா வாட் இஸ் இண்டெக்ஸ், வாட் இஸ் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். இண்டெக்ஸ்னா என்ன, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்னா என்ன, நம்ம நிறைய விஷயம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இண்டெக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பட் தெரியாது நம்மளுக்கு என்னென்னு. அதே மாதிரி நிஃப்டின்னு கேள்விப்பட்டிருக்கோம், சென்செக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், நிஃப்டி இயர்ச்சின்னு கேள்விப்பட்டிருப்போம், சென்செக்ஸ் இறங்கிச்சின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றியான ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன ஏது தெளிவாக புரியும். இண்டெக்ஸ் இண்டீசஸ் ரெண்டுமே ஒன்று தான், எந்த ஒரு டிஃப்ரெண்டாக கிடையாது. இண்டெக்ஸ்னால ஒன்று தான், இண்டீசஸ்னால ஒன்று தான். ஒரு சிலர் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, ஒரு சில இண்டீசஸ் சொல்லுவாங்க, இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் இண்டெக்ஸ் இருக்குது, ஒன்று வந்து நிஃப்டி, இன்னொன்று வந்து சென்செக்ஸ். சரி, ஏன் இப்போது இண்டெக்ஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஏன் இண்டெக்ஸ்ன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க? இதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இப்போது சென்னை மாதிரி ஒரு சிட்டி எடுத்துப்போம். அந்த சிட்டியில் இப்போ டிராஃபிக்காக இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? சென்னையில் மொத்தம் நிறைய ரோட்ஸ் இருக்குது, நிறைய கார்னர்ஸ் இருக்குது, நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. எல்லா சிக்னல்ஸையும் போய் பார்த்துட்ருக்க முடியாது, எல்லா ரோட்ஸையும் போய் பார்த்துட்ருக்க முடியாது, எங்கே டிராஃபிக் எங்கெங்கே டிராஃபிக் இருக்குன்னு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சென்னை சுற்றி இருக்கிற மெயினான ஜங்ஷன்ஸ் எங்கெங்கே ஜங்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஜங்ஷனில் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஜங்ஷனில் ஒரு டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது மூலயமா ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. ஓகே, இப்போ சென்னையில் டிராஃபிக் இருக்குது, இப்போ சென்னையில் டிராஃபிக் இல்லை, வெஹிக்கல்ஸ் வந்து மூவ் ஆகுது மூவ் ஆகல. ஸோ இப்படி தான் வந்து கன்க்ளூஷன் வருவாங்க. அதே மாதிரி தான் இதை அப்படியே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட பிஎஸ்சியில் 5000 ப்ளஸ் ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு, என்எஸ்சியில் 4000 ப்ளஸ் ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போது ஒரு நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏறுதா இறங்குதா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 5000 ஸ்டாக்கையும் போய் செக் பண்ண முடியாது, 2000 ஸ்டாக்கையும் போய் செக் பண்ண முடியாது, மொத்தம் 7000 ஸ்டாக், 7000 ஸ்டாக்குமே நம்ம செக் பண்ண முடியாது ஏறுதா இறங்குதா அப்படின்னு நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ இதனால் இந்த ஏஜென்சி இருக்காங்களே, எது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி, இவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கிற மேஜர் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்களே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏஜென்சிஸ், அவங்களாம் ஏஜென்சிஸ் தான். அந்த ஏஜென்சி வந்து ஒரு லாட் ஆஃப் லாட் மீன்ஸ் ஒரு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த ஸ்டாக்ஸ்க்கு சில கேட்டகரி இருக்கும். இப்போ எல்லா ஸ்டாக்ஸும் எடுக்க முடியாது, ஒரு சில ஸ்டாக்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த ஸ்டாக்ஸ்க்கு சில கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரி பேஸ்டு வந்து சில ஸ்டாக்ஸ் எடுப்பாங்க. ஸ்டாக்ஸ் எடுத்து ஒரு லாட்டில் வைப்பாங்க, அதாவது ஒரு பண்டலில் வைப்பாங்க. அந்த பண்டலில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணதோ அதை பொறுத்து தான் வந்து இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சா இறங்குச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதை தான் வந்து நம்ம இண்டெக்ஸ் சொல்கிறோம். ஸோ ஒரு பண்டல் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து இண்டெக்ஸ், ஒரு லாட். பண்டல் ஆஃப் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறது விட ஒரு லாட்டுன்னு வாங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டீங்கன்னா லாட்டுன்னு தான் வந்து பேசணும். லாட் இந்த சென்ஸ் எப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும் அதில், இல்லை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும், அது வந்து ஒரு லாட். இன்னும் இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸ் வந்து நான் சொல்லித்தருவேன், அப்போ உங்களுக்கு புரியும் லாட்னா என்ன அப்படின்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸில் வந்து உங்களுக்கு புரியும்.
இந்தியாவில் மேஜராக ரெண்டு ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க. அந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் தான் வந்து மேஜரான ரெண்டு இண்டெக்ஸ். என்எஸ்சி ஓடுது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, பிஎஸ்சி ஓடுது பார்த்தீங்கன்னா எஸ்என்பி சென்செக்ஸ். இப்போ நான் என்எஸ்சி வந்து ஒரு ஏஜென்சி சொன்னல, அந்த ஏஜென்சியை யார் நடத்துறா? அவங்க தான் ஐஏஎஸ்எல். என்எஸ்சிக்கு வந்து ஐஏஎஸ்எல், இந்தியன் இண்டெக்ஸ் சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், அண்ட் எஸ்என்பி சென்செக்ஸ். எஸ்என்பி வந்து எஸ்என்பி சென்செக்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் போர்ஸ். அது வந்து ஒரு குளோபல் ஏஜென்சி. அந்த ஏஜென்சிக்குள்ள இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சும் வந்து எஸ்என்பி தான் வரும். அது வந்து ஒரு குளோபல் ஏஜென்சி, அதனால தான் வந்து எஸ்என்பின்னு வருது. சரி, நம்ம ஏன் இண்டெக்ஸை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு கேள்வி வரணும், ஏன் இண்டெக்ஸ் இருக்கணும்? எல்லாமே கம்மு நடந்துட்டு போயிடலாமே. அப்படின்னா இண்டெக்ஸ் தான் வந்து ஒரு நாட்டோட எக்கனாமி வந்து ஏறுதா இறங்குதா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறது இண்டெக்ஸ் தான். ஸோ எப்போவுமே நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க, மும்பை பங்குச்சந்தை எண் சென்செக்ஸ், தேசிய பங்குச்சந்தை எண் நிஃப்டி. அதாவது டெய்லி நியூஸில் ஈவினிங் 6 o'clock பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு 4 o'clock பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இவ்வளோ ஏறி இருக்கு, சென்செக்ஸ் இவ்வளோ இறங்கி இருக்கு, சென்செக்ஸ் இவ்வளோ ஏறிக்கு, நிஃப்டி இவ்வளோ இறங்கி இருக்கு அப்படின்னு நியூஸஸ் போடுவாங்க. ஏன்? இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் பார்ப்பாரு. அதாவது ஒரு இன்வெஸ்டராக, ட்ரேடர் கிடையாது, இன்வெஸ்டராக வந்து மேக்ஸிமம் இண்டெக்ஸ் தான் பார்ப்பாரு. இண்டெக்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா, ஓகே இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிஃப்டி வந்து 10,000 இருக்குது, ஒரு 1 year வந்து 15,000 போகுது அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்னு? 1 year 50% ரிட்டர்ன் இண்டெக்ஸில். ஸோ அப்போ பார்ப்பாரு 50% ரிட்டர்னா அப்போ எக்கனாமி நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவார்னா இண்டெக்ஸை பார்த்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். இதில் ஃபன்னியான பாட்டு என்னென்னா, இண்டெக்ஸ் எவ்ரி செகண்ட் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும், ஒரு ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும் ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும். ஸோ நீங்கள் ஆஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இண்டெக்ஸை லாங் டேர்மில் தான் பார்க்கணும். இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதுலேருந்து 5 years கழிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருக்குது இண்டெக்ஸ் அப்படின்னா, இதுலேருந்து 5 years கழிச்சு இண்டெக்ஸ் எவ்வளோ இல்லை இருக்க போகுது அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் கோல் தான் வைக்கணும். லாங் டேர்ம் கோல் வச்சு தான் நீங்கள் வந்து இண்டெக்ஸில் வந்து பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இண்டெக்ஸ் மேஜர் ரோல் பண்ணுது. தென் இண்டெக்ஸை வச்சு தான் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஒரு நாட்டோட இண்டெக்ஸ் வச்சு தான் அந்த நாட்டில் வந்து எக்கனாமி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாரின் கம்பெனி உள்ளே வருவாங்க. அதனால தான் இண்டெக்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இனி எக்கனாமிக் சைடில். சரி, இண்டெக்ஸை ட்ரேட் பண்ண முடியுமா? ட்ரேட் பண்ண முடியும். எல்லா இண்டெக்ஸும் ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு சில இண்டெக்ஸை கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியும். இண்டெக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போகிறேன். பிகாஸ் இந்த வீடியோவில் நான் போட்டேன்னா ரொம்ப குழம்பிடுவீங்க, அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இதில் வந்து இண்டெக்ஸ்னா என்னென்னு மட்டும் பார்ப்போம், இண்டெக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். சரி, இப்போ இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்ன்ற இண்டெக்ஸில் எப்படி நான் ஸ்டாக் ஆட் பண்ணுவாங்க? இண்டெக்ஸும் ஒரு ஸ்டாண்டர்டு, இண்டெக்ஸ் வந்து எக்கனாமியே டிசைட் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்டில் எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 இருக்கு வச்சிக்கலாம். நிஃப்டி 50 ஓவரால் அதில் 50 இருக்கும். 50 எப்படியா அந்த ஏஜென்சி செலக்ட் பண்ணுறாங்க? நிறைய கிரைடீரியாஸ் இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நிறைய கிரைடீரியாஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்ற மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ABC ஒரு கம்பெனி இருக்கு, டோட்டலாக அவங்க கிட்ட 100 shares வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் வெளியே இருக்கு. பெர் ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 rupees. ஸோ டோட்டலாக 50 × 100 அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 5,000 rupees. ஸோ இவங்களோட மார்க்கெட் வேல்யூவோட 5,000 rupees. இது எக்ஸாம்பிள் தான். நீங்கள் ஆக்சுவல் மார்க்கெட்டில் போனீங்கன்னா க்ரோர்ஸ் கணக்கில் இருக்கும், க்ரோர்ஸ் கணக்கில் இருக்கும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பின்னு ஒரு கம்பெனி இருக்கும் வச்சுக்கலாம், அந்த பி கம்பெனி வந்து 10,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 50 இருக்கிற இடத்துல வந்து 100 போட்டு 100 × 100 10,000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வெயிட்டேஜ் எது அதிகமாக இருக்கு? பி கம்பெனி தான். ஏ கம்பெனி வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த பி கம்பெனியை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து போய் இண்டெக்ஸில் வைப்பாங்க. பிகாஸ் அது வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு, ஷேர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, மக்கள் அந்த கம்பெனியை லைக் பண்ணுறாங்க, அதே மாதிரி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு இண்டெக்ஸில் வைப்பாங்க. மார்க்கெட் வெயிட்டேஜும் ஃப்ரீ கேபிட்டலைசேஷனும் வச்சு தான் இண்டெக்ஸில் ஒரு ஸ்டாக் வருமா வராதா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களே. மொத்தம் இந்தியாவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்கு. என்எஸ்சியில் பார்த்தீங்கனாலே நிஃப்டி 50 அதான் மேஜர் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா எஸ்என்பி பிஎஸ்சி சென்செக்ஸ். நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஹெல்த் கேர், நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஆயில் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்கு. இதில் வந்து சென்செக்ஸ் 50, சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 50, பிஎஸ்சி 100 அப்படி இருக்கு. என்னப்பா இது, என்ன இதெல்லாம் ஏன் கொடுத்து வச்சிருக்க? இது ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, என்ன மேஜராக 2 இண்டெக்ஸ் இருக்கு, என்ன நீங்கள் செக்டர் வைஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்கிங் செக்டர் வந்து இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பேங்கிங் செக்டர் மட்டும் எடுக்குன்னா பேங்கிங் செக்டருக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஐடி செக்டர் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஐடி செக்டருக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஹெல்த் கேர் செக்டர் மட்டும் பார்க்கணும்னா ஹெல்த் கேர் செக்டர்ஸ்க்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஆட்டோ செக்டர் பார்க்கணும்னா ஆட்டோ செக்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி செப்பரேட் செப்பரேட் கேட்டகரியில் செப்பரேட் செப்பரேட் இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் என்ன இருக்கு, அந்த ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ், அந்த ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இண்டெக்ஸில் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி அது ஒரு இண்டெக்ஸாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து செக்டர் வைஸ் இண்டெக்ஸ். இது வந்து ஓவரால் இண்டெக்ஸ் நிஃப்டி 50
சென்செக்ஸும் ஓவரால் இண்டெக்ஸ் செக்டர்வைஸ் இண்டெக்ஸில் வந்து இவ்வளோ வகை இருக்குது. இது வந்து கம்மி தான், நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போக போது தெரிஞ்சிக்கலாம். பட் எல்லா இண்டெக்ஸ்லையும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியுமா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இண்டெக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. எல்லா இண்டெக்ஸ்லையும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி ரெண்டு இதில் மட்டும் தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். அது எப்படி ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நம்ம சேனலுக்கு. இதே மாதிரி மோர் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது. இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.